இரானியர்கள் மற்றும் பாகிஸ்தானியர்களை மீட்ட இந்தியா. செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு சமீபகாலமாக கடல்சார் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக கடற்கொள்ளையர்கள் மற்றும் தீவிரவாத கும்பல்களால் செங்கடல் பகுதிகளில் பீதி ஏற்பட்டுள்ளது. அவ்வழியாக செல்லும் இந்தியாவின் சரக்கு கப்பல்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியா தனது வலிமை உள்ள கடற்படையின் மூலம் தனக்கான பாதுகாப்பை தேடிக் கொள்வதுடன் நட்பு நாடுகள் மற்றும் அண்டை நாடுகளின் கடல்வழி போக்குவரத்துக்கும் உதவி செய்து வருகிறது. நேற்று முன்தினம் ஈரானை சார்ந்த 17 பேர் ஏடன் வளைகுடா பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது திடீரென சோமாலியா கடற்கொள்ளையர்கள் அந்த கப்பலை சிறைப்பிடித்தனர். அப்போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் இருந்த இந்திய கடற்படை கப்பல் INS சுமித்ரா கப்பல் விரைந்து சென்று சோமாலிய கொள்ளையர்கள் வசம் இருந்த மீன்பிடி கப்பல் மற்றும் கப்பலில் இருந்த 17 ஈரானை சார்ந்தவர்களை பத்திரமாக மீட்டது. கொள்ளையர்களை கூண்டோடு கைது செய்து அவர்களை பன்னாட்டு நீதிமன்றத்திலும் ஒப்படைத்து வருகிறது. இது முடிந்த அடுத்த 24 மணி நேரத்தில் இந்திய கடற்படை வெற்றிகரமாக இரண்டாவது கடற்கொள்ளை நடவடிக்கையை தடுத்து நிறுத்தியது. சோமாலியாவைச் சேர்ந்த 11 கடற்கொள்ளையர்களின் பிடியிலிருந்த ஈரானின் கொடியுடன் கூடிய மீன்பிடி கப்பலான அல் நயீமை மீட்டு அதிலிருந்த 19 பாகிஸ்தானியர்களை இந்திய கடற்படை மீட்டுள்ளது. இந்தியாவின் INS சுமித்ரா கடந்த 36 மணி நேரத்திற்குள் தெற்கு அரபிக்கடலில் கடத்தப்பட்ட 2 மீன்பிடி கப்பல்களிலிருந்து மொத்தம் 36 பேரை மீட்டுள்ளது. இவர்களில் 17 ஈரானியர்கள் மற்றும் 19 பாகிஸ்தானியர்கள் ஆவர். இந்திய கடற்படையின் விரைவான மற்றும் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக 36 பேரை மீட்டது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் கடற்கொள்ளையர் நடவடிக்கைகளை இந்திய கடற்படை தற்போது பெரியளவில் தடுத்து வருகிறது. உண்மையில் இது ஒரு வீர சாகச செயல் என்றும் இதற்கு காரணமானவர்கள் தைரியம் வாய்ந்த இந்தியாவின் மரைன் கமாண்டோக்கள் என்றும் அவர்களின் அர்ப்பணிப்பால்தான் கடத்தப்பட்ட பணியாளர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது என்றும் உலகளாவிய செய்திகள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமின்றி இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதும் பாதுகாப்பை பேணுவதில் இந்திய கடற்படையின் செயல்திறன் மற்றும் மூலோபாய நடவடிக்கைகளை இது காட்டுவதாகவும் ஊடகங்கள் இந்திய கடற்படையின் செயல்திறனை பாராட்டியுள்ளன. குறிப்பாக INS சுமித்ரா பேரிடர் காலத்தில் தங்களுக்கு காண்பிக்கப்படும் சிக்னல்களை உடனுக்குடன் அறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதில் படுசுறுசுறுப்பாக உள்ளது. மேலும் கடற்கொள்ளையர்களை எதிர்த்து போராடுவதற்கான அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதிலும் பதற்றமான கடலில் பயணிக்கும் கடற்படையினரின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் அதன் செயல்திறன் மிக்க அணுகுமுறைக்காக தனித்து நிற்பதாக ஊடகங்கள் புகழ்ந்து தள்ளியுள்ளன. இந்நிலையில் பதற்றம் மிகுந்த செங்கடலில் இந்திய கடற்படை ஒரு ராஜா போல வளம் வருவதாகவும் சில ஆங்கில ஊடகங்கள் புகழ்ந்து தள்ளியுள்ளன. இதற்கெல்லாம் காரணம் இந்தியா இப்பகுதியில் மேற்கத்திய சக்திகளை மட்டும் நம்பியிருக்கவில்லை. இங்கு பதற்றத்தை தணிப்பதில் ரஷ்யா மற்றும் ஈரானும் இந்தியாவுக்கு கை கொடுத்து வருகின்றன. சமீபத்தில் அந்நாடுகளுக்கு சென்ற நமது அமைச்சர் ஜெய்சங்கரின் பயணம் மிகவும் முக்கியமானதாகும். அதிலிருந்து செங்கடலை அச்சுறுத்தும் மத அடிப்படையிலான தீவிரவாத சக்திகளும் அவர்களால் தூண்டிவிடப்படும் கடற்கொள்ளை கும்பல்கள் இந்தியாவின் நவீன கடல் சக்திக்கு அஞ்சுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.